வாயில் போட்டவுடன் குபுகுபுவென கிளம்பும் புகை. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பார்த்தவுடன் சுவைக்க தோன்றும் அளவிற்கு புதிதாக களம் இறங்கியுள்ளது நைட்ரஜன் பிஸ்கெட். உணவுகளில் புதுமையை விரும்பிகள் ஆபத்தை உணராமல் இதுபோன்ற நைட்ரஜன் பிஸ்கெட் மற்றும் ஐஸ்கிரீம்களை உண்பதால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் என்பதை தெரிந்து கொள்வோம் இந்த செய்தி தொகுப்பில். குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டியும் சாப்பிட்ட 90 கிட்ஸ் குழந்தைகள் போல இல்லாமல் நாக்கில் நாட்டியமாடும் சுவைகளுக்காக விதவிதமான உணவுகளை தேடி தேடி உண்ணும் 2K கிட்ஸ். ருசி புதுமை என இப்படி எதையும் பொருட்படுத்தாமல் எதையும் சாப்பிடும் 2024 சென்சி கிட்ஸ்கள். இப்படி இவர்களுக்கென புதுசு புதுசாக களமிறங்கியுள்ள நைட்ரஜன் பிஸ்கட் போன்ற பல தின்பண்டங்கள் புது புது ரூபங்களில் உலா வந்தாலும் அவைகளை சளைக்காமல் வாங்கி உண்டு தங்களது உயிருக்கே உலை வைத்துக் கொள்கின்றனர் புதுமை விரும்பிகள். தற்போதைய தலைமுறையின் புதிய தேடலாக உருவாகியுள்ள நைட்ரஜனில் முக்கியெடுத்த இந்த வகையான பிஸ்கட்கள் ஐஸ்கிரீம்கள் சாப்பிடுவதால் மரணம் வரை நம்மை இட்டுச் செல்லும் என்று சமூக ஊடகங்களில் உலவும் சில வீடியோக்கள் நம்மை நடுநடுங்க வைக்கிறது. இப்படி வித்தை காட்டுவது போல் ஸ்மோக்கிங் எஃபெக்டில் கிடைக்கும் நைட்ரஜன் உணவுகளின் ஆபத்து குறித்த எந்த விழிப்புணர்வும் இல்லாமல் இருக்கிறோம் என்பதே கால கொடுமை. உயிருக்கு உலை வைக்கும் இந்த திரவ நைட்ரஜனின் பயன்பாடுதான் என்ன? நைட்ரஜன் காற்றை 195 டிகிரி செல்சியஸில் மிகவும் குளுமையாக்கும் பொழுது திரவ நிலைக்கு வரும். இந்த திரவ நைட்ரஜன் பல காலமாக உலகம் முழுவதும் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. குறிப்பாக குளிர்பானங்கள், இனிப்புகள், ஐஸ்கிரீம்கள் உள்ளிட்டவற்றிலும் உணவு பேக்கேஜிங் தொழில்நுட்பத்திலும் உபயோகப்படுத்தப்படுகிறது. மேலும் கோழி, மீன், பால், பால் பொருட்கள், பழங்கள், காய்கறிகள், பேக்கரி பொருட்கள் உள்ளிட்டவற்றை குளுமையாக வைத்துக் கொள்ளவும் இது உதவுகிறது. உணவுப் பொருட்களை பாதுகாக்க திரவ நைட்ரஜன் எந்த அளவுக்கு நன்மையோ அதே அளவு ஆபத்தும் நிறைந்தது. அதாவது திரவ நைட்ரஜன் ஒரு நொடியில் எதையும் உறைய வைக்கும் தன்மை கொண்டிருக்கும் நிலையில் அதன் நீராவி தோல் திசுக்களையும் உறைய வைக்கும் இயல்பு கொண்டது. ஆக அதனை சிறிது விழுங்கினாலும் வயிற்றில் திரவ நைட்ரஜன் ஆவியாகி கடும் உடல் உபாதைகளை ஏற்படுத்தி மரணத்திற்கே வழிவகுக்கும் என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். லிக்விட் நைட்ரஜனில் முக்கிய எடுத்த உணவுப் பொருளை எஃப்டிஏ என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, அதை வெளியே வச்சு அது கம்ப்ளீட்டாக ஆறின பிறகு, அதாவது அந்த லிக்விட் நைட்ரஜன் லிக்விடாகவே இருக்கக்கூடாது, அது நல்லா கேஸாக மாறி எவாப்ரேட் ஆயிடணும், அதுக்கப்புறம் அந்த பொருளை உட்கொள்ளலாம். ஆனால் அந்த பொருள் உணவுப் பொருள் வந்து அது அந்த லிக்விட் நைட்ரஜன் கேஸாக மாறும் போது ஒரு புகை மாதிரி வருது இல்லைங்களா, இந்த புகையை வச்சு வித்தை காட்டுறது என்ன பண்ணுறாங்கனாக்கா, ஒரு பிஸ்கட்டையோ ஒரு சாக்லேட்டையோ ஐஸ்கிரீமையோ அந்த லிக்விட் நைட்ரஜனில் முக்கி எடுத்து உடனே அதை அந்த குழந்தை வாயில் போடுறாங்க. அப்போ தான் வாயிலேருந்து அந்த புகை வர மாதிரி இருக்கும் அப்படின்னு. இப்படி பண்ணும்போது ஆக்சிடென்டலாக சில துளிகள் லிக்விட் நைட்ரஜன் வாய்க்குள்ளே போனால் கூட அது ரொம்ப அபாயமானது. இப்படி நைட்ரஜன் பிஸ்கட் ஆபத்து வைரலாக பரவிய நிலையில் சென்னையில் பார், நட்சத்திர விடுதிகள் மற்றும் மேல்தட்டு மக்கள் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் இதன் பயன்பாடு குறித்து கணக்கெடுப்பு நடத்தி வருவதாகவும், நைட்ரஜனை கேளிக்கைக்காக மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என நட்சத்திர விடுதிகள் மற்றும் திருமண மண்டபங்களுக்கு சுற்றறிக்கை விடுத்து எச்சரிக்கை உள்ளதாக கூறுகிறார் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி மருத்துவர் சதீஷ்குமார். சென்னை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா இது ஒரு சில இடங்களில் தான் இருக்கு, அதாவது இந்த பார் அண்டு இந்த ஹை சொசைட்டி பீப்புளெலாம் செலிப்ரேட் பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இடத்துல தான் வந்து இருக்குது. இப்போது நாம் எங்கெல்லாம் இருக்குன்றது வந்து இப்போ வந்து எல்லாமே டீட்டெயில்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். சென்னையில் பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் ஆகட்டும், சின்ன இடமாகட்டும், எங்கெல்லாம் இந்த ஐஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற அளவுக்கு நாங்கள் வந்து இப்போ லிஸ்ட்டு எடுத்துகிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த லிஸ்ட்டு பிரகாரம் பார்த்தோம்னா இப்போ வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். அந்த கடைகளை வந்து கடைகளோ இல்லை ரெஸ்டாரண்ட்டோ இல்லை ஹோட்டல்ஸ்லேயோ இந்த மாதிரி ட்ரை ஐஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு எங்களுக்கு தெரிய வந்ததுன்னா உடனடியாக அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்படும். அதிகம் விழிப்புணர்வு கொண்ட இன்றைய தலைமுறை புது புது ஆச்சரியங்களுக்கு ஆசைப்பட்டு ஆபத்தை அறியாமல் உயிரிழப்புகள் வரை சந்திப்பது அனைவருக்கும் வருத்தத்தை தரும் நிலையில் அனைவரும் ஆபத்தில்லா ஆனந்தத்தை நாட வேண்டும் என்பதே நம் விருப்பமாக உள்ளது. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ரவிக்குமார் மற்றும் செய்தியாளர் ரங்கபாண்டி.